Hi dear friends, welcome back to my channel Sharmila Samayal. நம்ம இந்த வீடியோல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு டேஸ்டியான இறால் வறுவல் ரெசிபி தான் பார்க்க போறோம். இஞ்சி பூண்டு கரம் மசாலா எதுமே சேர்க்காம நம்ம இத பண்ண போறோம். இவே யம்மியான ஃப்ரான் கிரேவி எப்படி பண்றதுன்னு வாங்க பாத்துக்கலாம். ஃப்ரான் கிரேவி பண்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு pan வச்சிக்கிறேன். 4 ஸ்பூன்ஸ் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். मीडियम साइज के वेंगायम नालु कट पनी एड़ दिरुके आदे इदिला सेथ करें। वेंगायम सेथ दिरु नल्ला वदक इरला। इपोन आदिले रेंड़ पच्चे मिलहा सेथ नल्ला वदक इकरें। मीडियम साइज के तकाली एड़ थिन्द मदरी चिन्न चिन्न दा कट पनी एड़ दिरुके आदे इदिला सेथ करें। தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளி குளைய வதங்கட்டும். இப்போ நம்ம மசாலா எல்லாம் இதல சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லனா நீங்க சாதாரண மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு கலர் காக இத சேர்த்துக்கறேன். எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர வர நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த அளவுக்கு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்ததக்கு அப்புறமா நம்ம இதல இறால் சேர்த்துடலாம். 1 கிலோ இறால் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதல சேர்த்துக்கறேன். அதாவது 1/2 kg இறால் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். அதை டி ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல விட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நம்ம இத லிட் போட்டுறலாம். 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா லிட் ஓபன் பண்ணிட்டு பார்க்கறேன். பாருங்க நான் தண்ணி எதுவுமே சேக்கல. இறால்ல இருந்து எவ்வளவு தண்ணி விட்டுருக்கு பாருங்க. நல்லா கலந்துட்டு நம்ம இதல தண்ணி சேர்த்துறலாம். இப்போ நான் இதல 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். பாருங்க நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் சிம்ல விட்டு ஒரு 7 to 8 மினிட்ஸ்க்கு லிட் போடுறலாம். இடையிடையே ஓபன் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா இத நான் ஓபன் பண்ணி நல்லா mix பண்ணிக்கிறேன். இப்போ நான் அதை லிட் போட்டுக்கிறேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி அடி பிடிக்காம இருக்கறதுக்காக அப்பப்ப செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் லிட் ஓபன் பண்ணிட்டு பார்க்கறேன். நம்மளுடைய இறால் எல்லாமே நல்லவே குக்க ஆகி இருக்கு. கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்லா கலந்ததக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சிம்பிளா சூப்பரா யம்மியா ஒரு பிரான் கிரேவி இப்ப ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பரான ஃப்ரான் கிரேவி இப்ப ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுனே மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷர்மிளா சமையலுக்கு. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் டேப் பண்ணிடுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். Thank you.